இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல தினம் ஒரு கணிதம் பகுதியில் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து சில சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி நான் போற டிஎன்பிசி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா பார்க்க முடியும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எல்லா மொட்டுக்களும் பூக்களாக உள்ளன, எல்லா மொட்டுக்களும் பூக்களாக உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குரிய படம் எப்படி வரையணும்னா, ஒரு மொட்டு வந்து நடுவில் இருக்க சர்க்கிள் தான் மொட்டுனா எல்லா மொட்டுமே பூக்களாக இருக்குது. அப்போது இந்த மொட்டுக்களுக்குள்ள மொட்டுக்களில் வந்து உள்ளே வச்சு சர்க்கிள் வந்து வெளியே ஒரு பெரிய சர்க்கிள் வரையணும். உள்ளே இருக்கிறது வந்து மொட்டு, வெளியே இருக்கிறது பூ, எல்லா மொட்டுமே வந்து பூக்களாக தானே இருக்குது. அப்போ இப்படி தான் வந்து அதுக்குரிய படம் வரையணும்னு சொல்கிறாங்க. எனவே மொட்டுக்கள் அனைத்தும் பூக்களுக்குள் அடங்கும். இந்த இதில் வந்து என்ன சொல்ல வர மீனிங்னா, எல்லா மொட்டுகளும் பூக்களாக தான் நான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மொட்டுக்கள் அனைத்துமே வந்து பூக்களுக்குள் அடங்கும். அதனால வந்து இந்த மாதிரி இருக்க படத்தை வந்து இந்த மாதிரி கூற்று கொடுத்தாங்கன்னா சூஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில மொட்டுக்கள் பூக்களாக உள்ளன. சில மொட்டு மொட்டுமே இதில் வந்து எல்லாமே பூக்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எல்லா மொட்டும் பூக்களாக இருக்கணும், ரெண்டு சர்க்கிள் போட்டோம், ஒன்றை வந்து மொட்டுன்னு வச்சிட்டோம், ஒன்றை பூன்னு வச்சிட்டோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சில மொட்டுக்கள் மட்டுமே பூக்களாக உள்ளன. சில மொட்டு மட்டுமே பூக்களாக இருக்குது, எல்லா மொட்டுங்களாம் பூக்களாக கிடையாது. அப்போது ரெண்டு சர்க்கிள் வரைகிறோம். சில மொட்டுக்கள் மட்டுமே, இந்த நடுவில் இருக்க சில மொட்டுக்கள் மட்டுமே இந்த பூக்களுக்குள்ளே வந்து ஆட் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி படம் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, எதுக்கு எந்த மாதிரி படம் மென்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னா இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள் உள்ள படம், சிலது மட்டும்தான் பூக்களாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு சர்க்கிள் நடுவில் வெட்டிக்கிற பகுதி மட்டும்தான் வந்து இதுக்குரிய ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில சம்ஸ் பார்க்கலாம். சில பந்துகள் பொம்மைகளாக உள்ளன, சில பந்துகள் பொம்மைகளாக உள்ளன, சில பொம்மைகள் கார்களாக உள்ளன. சில பந்து பொம்மையாக இருக்குது, சில பொம்மை கார்களாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க இந்த படத்தை பாருங்கள், சில பந்து பொம்மையாக இருக்குது, சில பொம்மை காராக இருக்குது, அவ்வளோதான். இது மூணுமே இணைச்சிற மாதிரி பந்து பொம்மை காருக்கு மூணு படம் வரைகிறோம். சில பந்துகள் வந்து பொம்மைக்குள்ளே அடங்குது, இந்த வந்துருச்சா இந்த நடுவில் இருக்க இடம். சில பொம்மை வந்து காருக்குள்ளே அடங்குதுன்னா இந்த இடம் இதெல்லாம். அப்போது அந்த இதில் நம்ம கூற்றில் சொல்லியிருந்தது படி வந்து ஒரு படம் வரைஞ்சிட்டோம். இந்த முடிவுகளில் வந்து எது சரின்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம், சில பொம்மைகள் பந்துகளாக உள்ளன. சில பொம்மை பந்தாக இருக்கான்னு பார்க்கலாம். சில பொம்மை வந்து பந்துல இருக்கா, இருக்குது. நடுவில் இந்த இடம் வந்து இதில் இணையிறனால சில பொம்மைகள் பந்துகளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று சரி. சில கார்கள் பொம்மைகளாக உள்ளன. சில கார்கள் பொம்மைகளாக இருக்கா, சில கார்களும் பொம்மைக்குள்ளே அடங்குது இந்த இருக்கு இந்த இடம் வந்து சில கார்களும் பொம்மைக்குள்ளே இருக்குது. அதனால வந்து பியும் சரி. அடுத்தது, சில பந்துகள் கார்களாக உள்ளன. எந்த காரும் பந்துகளாக உள்ளன. சில கார்கள் பந்துகளாக உள்ளன. சில கார்கள் வந்து பந்துகளாக இருக்கா, சில கார்கள் பந்துகளாக இருக்கா, பந்துக்கும் காருக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது கீழே கொடுத்துருந்த ரெண்டும் தப்பு, இந்த ரெண்டுமே தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டும் சரி. அப்போ ஆன்சர் வந்து ஏவும் பியும் மட்டும் சரி அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும். தேங்க்யூ.